அனைவருக்கும் நம்ம இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா 12 ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 6.7 ல 5வது கேள்விக்கான பதிலை தான் பார்க்க போறோம். தீர்வு போடுங்க. அவங்க என்ன கொடுத்தானா r வெக்டர் ஈக்குவல் டு i கேப் - j கேப் + 3 k கேப் + t * 2i கேப் - j கேப் + 4 k கேப் என்ற கோட்டை உள்ளடக்கியதும் r வெக்டர் = i கேப் + 2 j கேப் + k கேப் = 8 என்ற தளத்திற்கு செங்குத்தானதுமான தளத்தின் துணை அலகு வடிவ வெக்டர் சமன்பாடு மற்றும் கார்டீசியன் சமன்பாடுகளை காண்க அப்படினு கொடுத்திருக்காங்க. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதல துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு துணை அலகு வெக்டர் சமன்பாடு இதெல்லாம் கொஞ்சம் கவனமா கொஞ்சம் பார்க்கணும். அவங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறது இதல வந்து ஃபார்முலாவை வந்து நீங்க செலக்ட் பண்றதுல தான் மிக முக்கியமா கவனமா இருக்கணும். நீங்க வந்து எப்படி ஃபார்முலாவை வந்து ஃபைண்ட் பண்ணனும் அப்படினா இது வரைக்கும் போட்டிருக்க கணக்குக்கு எல்லாத்துக்குமே என்னென்ன ஃபார்முலா பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ துணை அலகு வெக்டர் சமன்பாடா இப்போ வந்து ஒரு இரண்டு புள்ளி வழியாக போகுது ஒரு இணை வெக்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு ஒரு வகையான ஃபார்முலா பயன்படுத்துவோம். ஒரு புள்ளி கொடுத்துட்டு ஒரு இணை ஒரு செங்குத்து கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு ஒரு வகையான ஃபார்முலா பயன்படுத்துவோம். சரிங்களா, எல்லா ஃபார்முலாவையும் எழுதி என்னென்ன வித்தியாசம் கேள்வி எப்படி மாறுது அப்படின்றத கொஞ்சம் இது மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணி படித்தா தான் ஃபார்முலாவை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சரிங்களா, ஓகே. இப்போ r வெக்டர் i cap minus j cap plus 3 k cap plus t into 2 i cap minus j cap 4 k cap என்ற கோட்டை உள்ளடக்கியதும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போனா நமக்கு வந்து இது எப்படின்னா இந்த தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த தளத்தில் அமையிற ஏதாவது ஒரு புள்ளி இதன் மீது உள்ள புள்ளி அதை சரிங்களா இதை வந்து நம்ம ஏ வெக்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஐ கேப் மைனஸ் ஜே கேப் ப்ளஸ் த்ரீ கே கேப் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தளத்திற்கு வந்து இணையானது இது சரிங்களா. அப்போனா இதை வந்து பி வெக்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். டூ ஐ கேப் மைனஸ் ஜே கேப் ப்ளஸ் ஃபோர் கே கேப் ஓகேவா, ஏ வெக்டர் பி வெக்டர். அடுத்து இங்கே பாருங்களேன் இது வந்து ஏதாவது ஒரு புள்ளின்னு வச்சுங்களா, இந்த புள்ளி வழியாக போகுது இதுதான் இந்த புள்ளி சரிங்களா ஓகேவா. இது வந்து என்னது 1, -1, -3 இதுதான் இந்த புள்ளின்னு வச்சுங்களேன். இப்போ இந்த தளத்திற்கு இணையானது தான் இது சரியா இணையானது. ஆனால் இதுக்கு வந்து செங்குத்தானது கொடுத்துருக்காங்க, இதுக்கு வந்து செங்குத்தானது இப்படி கொடுத்துருக்காங்க ஓகேவா. இந்த செங்குத்தானதில் இப்போ பாருங்களேன் இந்த புள்ளி நமக்கு தெரியுது இதற்கு வந்து இணையான வெக்டர் இதுதான். ஆனால் வந்து இதுக்கு வந்து செங்குத்தான வெக்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ இப்போ இது மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஃபார்முலா வந்து என்னதுன்னா ஓகே தேவையான தளத்தின் வெக்டர் சமன்பாடு வெக்டர் சமன்பாடு துணை அலகு வெக்டர் சமன்பாடு துணை அலகு வெக்டர் சமன்பாடு என்ன அது கொடுத்துருக்காங்க அப்படின்னா r வெக்டர் ஈக்குவல் டு a வெக்டர் பிளஸ் s இன்ட்டு b வெக்டர் பிளஸ் t இன்ட்டு c வெக்டர் இதுதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா s கமா t பிளான்ஸ் டு r ஓகேவா மெய்யன்கள் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இப்போ இப்படி தான் இருக்கு. இதில் வந்து ஏ வெக்டர் பி வெக்டர் தெரிஞ்சிச்சு, சி வெக்டர் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த செங்குத்து வெக்டர் அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த செங்குத்து வெக்டர்ல இருந்து தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா. இப்போ பாருங்க செங்குத்து வெக்டர்ல அவங்களே நமக்கு வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க ஆர் வெக்டர் டாட் ஐ கேப் பிளஸ் டூ ஜே கேப் பிளஸ் கே கேப் ஈக்குவல் டு 8 அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த செங்குத்து வெக்டரை வந்து அவங்க கார்டீசியன் சமன்பாடு கொடுத்தாங்கன்னா அது ஆர் வெக்டர். ஆர் வெக்டர்னானது எக்ஸ் ஐ கேப் ஒய் ஜே கேப் ப்ளஸ் இஜட் கே கேப் அது மாதிரி நம்ம பிரித்து எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துருப்போம். அவங்க டைரெக்டாகவே கொடுத்ததால நம்ம இவங்களுக்கு வேலை மிச்சம், நம்ம இதை டைரெக்டாக சி வெக்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா ஓகே. அப்படின்னா சி வெக்டர் ஈக்குவல் டு ஐ கேப் ப்ளஸ் டூ ஜே கேப் ப்ளஸ் கே கேப் இங்கே பாருங்க இது வந்து எப்படி இந்த ஃபார்முலாவை நம்ம டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு வந்து கொடுத்துக்கிறாங்க பாருங்க 286 வந்து பார்த்தீங்கன்னா
தேவையான தளத்துடைய துணை அளவு வெக்டர் சமன்பாடு இதுதான். இப்ப நமக்கு வந்து கார்டீசியன் சமன்பாடு கண்டுபிடிக்கணும். இப்ப கார்டீசியன் சமன்பாடு இணை அல்லாத இரண்டு வெக்டர்களுக்கு இணையானதுமான தளத்தின் கார்டீசியன் சமன்பாடு தான் இந்த ஃபார்முலா தான். அப்புறம் நம்ம இங்கே என்ன கொடுக்கணும், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஒய் மைனஸ் ஒய் ஒன் இஜெட் மைனஸ் இஜெட் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பி ஒன் பி டூ பி த்ரீ சி ஒன் சி டூ சி த்ரீ ஓகேவா, இப்படி கொடுத்துக்கலாமா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் இஜெட் ஒன்லாம் நம்ம வந்து ஏ புள்ளி இந்த புள்ளியை தான் எடுத்துக்கணும். அடுத்து பினா பி வெக்டர் சினா சி வெக்டர் ஓகேவா. அப்படின்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன்னோட மதிப்பு என்னது, இதெல்லாம் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இந்த புள்ளியை நான் இங்கே தான் ஏ வெக்டர்ல தான் எடுத்துக்கிறேன். அப்படின்னா ஒன்று. அடுத்து ஒய் மைனஸ் ஒய் ஒன்னோட மதிப்பு என்னது, மைனஸ் ஒன். அடுத்து இஜெட் மைனஸ் இஜெட் ஒன்னோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஈக்குவல் டு ஜீரோ. பி ஒன்னோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மைனஸ் ஒன்று நாலு. இப்போ வந்து சிஉ வெக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டு ஒன்று ஓகேவா. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒன் ஒய் ப்ளஸ் ஒன் இஜெட் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மைனஸ் ஒன்று நாலு ஒன்று ரெண்டு ஒன்று ஓகேவா ஒன்று. இப்போ இந்த இடத்துல எக்ஸ் மைனஸ் ஒன் இந்த இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் எதையும் விட்டுணும் அப்படின்னா மைனஸ் ஒன்று ப்ளஸ் இருந்தால் மைனஸ் எட்டுன்னு போகணும் ப்ளஸ். அடுத்து மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒன் ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படியே இந்த ஸ்டேட் லைன் விட்டோம் அப்படின்னா ரெண்டு ப்ளஸ் நாலுனா மைனஸ் நாலு போகணும் ப்ளஸ் மைனஸ். அடுத்து ப்ளஸ் இஜெட் மைனஸ் த்ரீ ஓகேவா. இப்போ இந்த ஸ்டேட் லைன் எழுதி விட்டோம் அப்படின்னா இந்தாண்ட நாலு மைனஸ் ஒன்னா ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு ஜீரோ சரிங்களா. இப்போ இந்த இடத்துல என்ன பாருங்க எக்ஸ் மைனஸ் ஒன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன்பது மைனஸ் இன்ட்டு ஒய் ப்ளஸ் ஒன் இந்த இடத்துல மைனஸ் ரெண்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இஜெட் மைனஸ் த்ரீ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஈக்குவல் டு ஜீரோ ஓகேவா. இதை வந்து நம்ம இப்போ பெருக்கிறோம், பெருக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையானதை நம்ம கண்டுபிடிச்சி அவ்வளோதான்.
அதை நம்ம பெருக்கிட்டோம் அப்படின்னா ஆன்சர் அதுதான் கார்டீசியன் சமன்பாடு, அதோட முடிஞ்சிடும் சரிங்களா. ஓகே இப்போ பாருங்க, அப்போ அந்த மைனஸ் ஒன்பது வந்து எக்ஸ் கூட பெருக்கினீங்க அப்படின்னா என்ன வரும், மைனஸ் ஒன்பது எக்ஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஒன்பதுன்னு வந்துடும் ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் இருக்கு, அந்த ஒய் கூட வந்து அந்த மைனஸ் ரெண்டு பிரிங்கன்னா மைனஸ் டூ ஒய் மைனஸ் டூ அப்படின்னு ஆகிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இஜெட் மைனஸ் த்ரீ, அதில் வந்து ஃபைவ் இருக்கா அப்படின்னா ஃபைவ் இஜெட் மைனஸ் பதினஞ்சு ஈக்குவல் டு ஜீரோ ஓகேவா. அப்படின்னா மைனஸ் ஒன்பது எக்ஸ் பிளஸ் ஒன்பது இந்த மைனஸ் உள்ள கொண்டு போனீங்கன்னா பிளஸ் டூ ஒய் மைனஸ் மைனஸ் பிளஸ் டூன்னு மாறிடும் பிளஸ் ஃபைவ் இஜெட் மைனஸ் ஃபிஃப்டீன் ஈக்குவல் டு ஜீரோ. அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் மைனஸ் ஒன்பது எக்ஸு அடுத்து வந்து பிளஸ் டூ ஒய் அடுத்து வந்து இஜெட் பிளஸ் ஃபைவ் இஜெட். இப்போ அடுத்த மாதிரி நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கூட்டினீங்கன்னா பதினொன்று இதில் பதினொன்று போச்சுன்னா மைனஸ் நாலு ஈக்குவல் டு ஜீரோ. அப்போனா ஃபர்ஸ்ட்லேயே எடுத்தோடனே நமக்கு மைனஸ் இருக்குது, நம்ம என்ன பண்ண போனால் மைனஸ் எல்லாம் பெருக்க போகிறேன் அப்போனா எல்லாமே குறி மாறிக்கும். அப்போனா மைனஸ் டூ ஒய் மைனஸ் ஃபைவ் இஜெட் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ, இதுதான் நமக்கு தேவையான தளத்துடைய கார்டீசியன் சமன்பாடு சரிங்களா. நன்றி, இந்த கேள்விக்கான விடையை முடிஞ்சிச்சு, அடுத்த கேள்வியில் சந்திக்கலாம்.